உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரண் தளிர்த்தற்று. பசிக்கு உணவு, தாகத்திற்கு நீர், சுவாசிப்பதற்கு காற்று போல உலக வாழ்க்கைக்கு அன்பு அதிமுக்கியமானது. அன்பே ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ளீடாக பொலிகிறது. அன்பு என்னும் பண்பு இல்லையேல் உடல் உறுப்புக்கள் உயிரற்று விழுமிய பயனளிக்காமல் விழுந்துவிடும். அன்பின் அஸ்திவாரம் இறைநெறி, இதனையே திருமூலர் அன்பே சிவம் என்றார். அன்பு விழையும் இடம் விருப்பம். இறைவனிடத்தில் செலுத்தும்போது இறைவன் அந்த அன்பினிலே வெளிப்படுகிறார். இதனை உணர்த்த ஓர் சிறுகதையும் கூறுவர். ஓர் ஊரில் ஓர் ஏழை குடியானவன் அறநெறியில் வாழ்ந்து வந்தான். அவன் சிறந்த சிவபக்தன். அன்றாடம் கூலி வேலை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான். நாள் தவறாது சிவ வழிபாடு செய்தும் வந்தான். இந்நிலையில் ஓர் நாள் பரமசிவன் அவன் முன் தோன்றி, பக்தா, உன் பக்தியை மெச்சினோம். உயர்ந்த செல்வம், ஆரோக்கியம், அன்பு இவற்றினுள் ஒன்றை உனக்கு வரமாகத் தருகிறேன், தேர்வு செய்து எடுத்துக்கொள் என்றார். குடியானவன் சற்றும் தாமதியாமல் உயர்ந்த அன்பை வரமாகத் தாருங்கள் என்று பணித்தான். இறைவன் ஆச்சரியத்துடன், பக்தா ஏன் என்று வினவினார். பக்தன் பணிவுடன், இறைவா, அன்புள்ள இடத்தில் நிம்மதியும் அமைதியும் மேலோங்கும். அமைதி உள்ள இடத்தில் ஆரோக்கியம் கைகூடும். ஆரோக்கியம் உழைக்கத் தூண்டும். உழைப்பு செல்வத்தை கொடுக்கும் என்று கூற இறைவனும் அவனை வாழ்த்தி முச்செல்வங்களையும் அவனுக்கு அளித்தார். அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. வாழ்விற்கு உறுதுணையானது அன்பு. தடைகளெல்லாம் தகர்க்க வல்லது. பகை, வெறுப்பு, துன்பம் இன்னும் பகைவர்களை உள்ளே புகவிடாது அன்பு. எனவே அன்பின் வழி வாழ்ந்து உயர்வடைவோம். அன்பே சிவம்.